அம்மா அம்மா இருக்கீங்க கொஞ்சம் வாங்கம்மா எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது என்னது தலைவலிக்குதா என்னடா இது பண்டி தலைவலிக்குதுன்னு சொல்ற நல்லா தானே இருந்த இருந்து பாக்கறக்கே ரொம்ப டல்லா இருக்கேடா என்னடா இது உடம்பு நெருப்பு மாறி கொதிக்குது டூர் போயிட்டு வந்ததுலேருந்தே நீ இப்படி தான் இருக்க இப்ப உடம்ப தொட்டு பார்த்தா நெருப்பு மாதிரி கொதிக்குது இருந்து நல்லா காய்ச்சலை புடிச்சிட்டு வந்திருக்கடா மாலாக்கா மாலாக்கா இந்த நான்சிக்கே உடம்பு நெருப்பு மாறி கொதிக்குதுக்கா அந்த டாக்டர் ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்கக்கா நான் ஒரு எட்டு போய் டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப காய்ச்சலாக இருக்குக்கா எந்திரிக்கவே முடியல என்ன சீலா சொல்ற நான்சிக்கும் காய்ச்சலா இங்க பண்டிய பாரு எப்படி காய்ச்சலோட படுத்துட்டு இருக்கான்னு ரெண்டு பேரும் நல்லா டூருக்கு போய் காய்ச்சலை புடிச்சிட்டு வந்துட்டாங்க பண்டி நீயூ எந்திரி நம்ம நாலு பேர் டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்துரலாம் அம்மா என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியலமா எனக்கு தலை வலிக்குது அது மட்டும் இல்ல உடம்பு வேற பயங்கரமா வலிக்குதுமா என்னால கண்டிப்பா எங்கயும் வர முடியாதுமா என்னது இவன் இப்படி சொல்றா அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கே போகாம எப்படி காய்ச்சல் சரியாகும் நான்சியும் இது ஏதாங்க சொல்லிட்டு இருக்கா என்னக்கா இது லில்லியோட அம்மா வந்துட்டு இருக்காங்க வண்டி மாம் வண்டி மாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டாக்டர் இருக்காங்களா அங்க லில்லி லோட்டஸ் ரோஸ் மூணு பேத்துக்கும் பயங்கரமான ஹை ஃபீவரா இருக்கு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்ல முடியுமா அட கடவுளே அவங்க மூணு பேத்துக்கும் காய்ச்சலா சரி போச்சு போங்க எல்லாரும் டூருக்கு போய் எங்கேயோ போய் காய்ச்சலை வர வச்சுட்டு வந்துட்டாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாங்க நல்லா பார்ப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்களே வருவாங்கம்மா தேங்க் காட் தயவு செஞ்சு அவங்களுக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணி வர சொல்லுங்க அங்கே அவங்க மூணு பேத்துக்கு பயங்கர ஃபீவராக இருக்கு பாடி பெயின் வேற சொல்றாங்க நான் இப்பவே ஃபோன் பண்றேம்மா நீங்கள் போய் அவங்க பக்கத்துல இருங்க அக்கா என்னக்கா இது அவங்களுக்கு காய்ச்சல்னா இவங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா ஆண்டி ஆண்டி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நித்து பா பார்பிலேண்ட் போயிருந்தோம்ல அங்க ரொம்ப மழை பெய்ஞ்சிச்சு நைட்டு ஃபுல்லா நாங்க மலையிலேயே படுத்து தூங்கிட்டோம் அதனாலதான் எங்க எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு ஷீலா இனி பேசி பிரயோஜனம் இல்ல நீ முதல்ல போய் நான்சிய தூக்கிட்டு வா நான் இவங்க எல்லாத்துக்கும் இங்க பெட்ட போடுறேன் அட கடவுளே என்னது இது யாரும் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இத்தனை பேர்த்துக்கு காய்ச்சல்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுவாங்களே சரி முதல்ல பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல கட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த டாக்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்களோ அதுபடியே பண்ணிக்கலாம் அம்மா ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை அந்த சிண்டு மட்டும் நல்லா தான் இருக்கான் பார்த்தீங்களா சிண்டு வந்தாமா மலையில் நினைஞ்சான் ஆனால் அவனுக்கு காய்ச்சல் வரவே இல்லை நீ பேசாதடா எப்போ பார்த்தாலும் அவன் சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உங்களுக்கு இல்லையே வாடி முதல்ல டூர் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி காய்ச்சலை வாங்கிட்டு வந்திருக்க காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல உடம்பு தூக்கவே முடியல அப்படி நெருப்பு மாதிரி இருக்கு இங்கே படு இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு ஊசி போடுவாங்க பெரியமா பெரியமா பசிக்குது பெரியமா சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா சீக்கிரம் வாங்க பெரியமா ஐயோ இந்த இதுல சிண்டுவ மறந்துட்டனே பாவம் மணி மூணாக போது அவனுக்கு பசிக்கும் ஷீலா நான் பாத்துக்கிறேன்கா நீங்க போயிட்டு வாங்க பெரியமா என்ன விடுங்க பெரியமா எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா காய்ச்சல் இல்லையா ஏண்டா உடம்பு இப்படி கொதிக்குது காய்ச்சல் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க வண்டியை விட உனக்கு தாண்டா உடம்பு அதிகமாக கொதிக்குதே படுறா முதல்ல அக்கா எனக்கு என்னமோ இத்தனை பேர்த்துக்கு காய்ச்சல்னா அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்னு தோணுதுக்கா இப்பதான் ஏதேதோ காய்ச்சல் எல்லாம் பரவிட்டுருக்கேக்கா என்னன்னுக்கான்னு நினைக்கிறது இத்தனை பேரும் ஒன்னா காய்ச்சல்ல படுத்திருக்காங்க இனிமேல் டூர் அனுப்ப சொன்னா நான் அனுப்பவே மாட்டேங்க்கா ஏ மாலா அங்க பாரு டாக்டரோட கார் தானே அது டாக்டரும் நர்ஸும் ஐயோ என்னது இது வண்டி நிக்காம போகுது டாக்டர் 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 இந்த வீடு தான் நினைக்கிறேன் டாக்டர் கொஞ்சம் ரிவர்ஸ் லேடுங்க இங்க தான் நிறைய பேஷIENTS படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் இங்க வந்து ரொம்ப நாள் ஆனதுனால இந்த அட்ரஸ் நான் மறந்துட்டேன் இந்த வீடு தான் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க மழா நான் சொன்னேன் இல்லை டாக்டர் அம்மா கார் தான் டாக்டர் அம்மா அப்படியே காரை ரிவர்ஸ்ல எடுத்து அங்கேயே நிறுத்திட்டு வாங்க இது நம்ம வீடு தான் மெடிக்கல் கிட் நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க நான் முன்னாடி போய் பேஷண்ட்ஸை செக் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க டாக்டர் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னு ஓமே காட் என்ன மேம் இது இவ்வளோ பேர் ஒன்றா காய்ச்சல் வந்திருக்கு இது ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் மாதிரி தெரியுதே நீங்கள் எதுக்கு இங்கேயே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க டேரக்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்க தானே எப்படி முதல்ல உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அது வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூர் போனாங்கம்மா அதில் தான் ஏதோ ஒரு காய்ச்சலை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனதுனால தான் நான் உங்களை கூப்பிடல ஒருத்தருக்கு வந்திருந்தால் இன்னொருத்தருக்கு வந்திருக்கும் இல்லையா ஓ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூர் போனாங்களா தான் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கே மழையுன்னு நினைஞ்சு காய்ச்சல் வந்திருக்குமா இருக்கும் சரி இருங்க நான் செக் பண்ணுறேன் டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு டாக்டர் எடுத்துடலாமா எனக்கு என்னமோ இவ்வளோ பேத்துக்கு ஒன்னா காய்ச்சல் வந்திருக்கிறத பார்த்தா ப்ராப்ளம் சீரியசா இருக்குன்னு தோணுது டாக்டர் மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாமே நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்க எல்லாரும் ஒன்னா டூர் போன இடத்துல தான் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது ஒன் நாட் த்ரீக்கு மேலே இருக்கும் போல இருக்கே

உனக்கும் ஹை ஃபீவராக தான் இருக்கு ஒன் நாட் த்ரீ இருக்கும் நினைக்கிறேன் சிஸ்டர் இவங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க நான் எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்ஜெக்ஷன் போடலாம் அடுத்த பேஷன்ட் பேரு சின் உனக்கு ஃபீவர் தவிர வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா வயிறு வலி வாமிட் அந்த மாதிரி எதாவது இருக்கா இல்ல டாக்டர் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இதை கேட்டு இவனுக்கு எவ்வளோ நேரம் வாமிட்டிங் இருக்கு ஃபீவர் தவிர வாமிட்டிங் இருக்கு அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது ஒரு டூ டேஸ்க்கு மருந்து கொடுக்குறேன் சரியாக இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வரணும் மீ டாக்டர் இவன் ட்ரெயின்ல போறப்ப வர்றப்ப எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்தான் டாக்டர் இவனுக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிட்டே இருந்தான் ஓ ஓகே ஓகே இந்த மாதிரி அவுட்ஸைட் ஃபுட் சாப்பிட்டாலே ஃபுட் பாய்சனுங்கிறது நார்மல் தான் அண்ட் ஃபுட் பாய்ஸன் ஆயிருந்தாலே வந்து ஃபீவர் வந்துடும் ஓகேம்மா இவனுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரட் எம்எல் இன்ஜெக்ஷன் போடுங்க மற்ற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஹண்ட்ரட் எம்எல் போடுங்க ஓகே அடுத்த பேஷண்ட் யார் நான்சி இவங்களுக்கு ஃபீவர் செக் பண்ணிடலாம் ஃபீவர் இவங்களுக்கும் ஒன் நாட் த்ரீ இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வாமிட்டிங் வயிறு வலி எதுவுமே இல்லை ஓகே ஒன் நாட் டூ பாயிண்ட் நைன் ஒன் நாட் வச்சுக்கலாம் இவங்களுக்கும் ஹண்ட்ரட் எம்எல் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா போது டூ ஹண்ட்ரட் எம்எல் தேவையில்லை அப்படியே தலையில ஒத்தடம் கொடுக்கறக்கும் ரெடி பண்ணிடுங்க இல்லாட்டி டெம்பரேச்சர் அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகாது டாக்டர் எனக்கு ஃபீவர் தலைவலி அதுக்கப்புறம் பாடி பெயின் இருக்கு டாக்டர் வாமிட்டிங் எல்லாம் எதுவும் எனக்கு இல்ல டாக்டர் ஓகே ஓகே உனக்கும் ஃபீவர் ஒன் நாட் இருக்கு சிஸ்டர் இவனுக்கும் ஹண்ட்ரட் எம்எல் போட்டிங்கன்னா போதும் டாக்டர் எங்களுக்கெல்லாம் தலைவலி எல்லாம் எதுவும் இல்ல டாக்டர் வயிறு கூட வலிக்கல இந்த ரெண்டு பேஷண்ட்ஸ்க்கு 99 டிகிரிஸ் தான் இருக்கு சோ இவங்களுக்கு 25 ml இன்ஜெக்ஷன் போடிங்கனா சரியா இருக்கும்மா ஓகே சிஸ்டர் ஒத்தனம் குடுக்கறது ரெடி பண்ணலாமா முதல்ல ஒத்தனம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் டாக்டர் எதுக்கு இந்த ஒத்தடம் எல்லாம் குடுக்குறீங்க எனக்கு எப்பவுமே ஃபீவர் வந்துச்சுனா எங்க மாம் வந்து மெடிசின் மட்டும் தான் கொடுப்பாங்க டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒத்தடம் குடுக்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்மா டெம்பரேச்சரை டிராஸ்டிக்கா டவுன் பண்ணும் டாக்டர் எனக்கு ஆல்ரெடி ஹெட் ஏக்கா இருக்கு டாக்டர் எதுக்காக இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு இருக்கீங்க உங்களோட ஹெட் இந்த ஒத்தோட நல்லா கேக்குமா இந்த ஒத்தோட போட்டு நல்லா கட்டு போட்டதுக்கு அப்புறம் பாரு உனக்கு டென் மினிட்ஸ்ல தலைவலி காணாம போயிடும் டாக்டர் எனக்கு தலைவலி எல்லாம் எதுவுமே இல்ல டாக்டர் வயிறு மட்டும் தான் வலிக்குது பசிக்குதுன்னு நினைக்கிறேன் டாக்டர் டே சிண்டு இப்ப தானடா சாப்பிட்டு வந்த அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க தம்பி உனக்கு இப்படி வாமிட் வரும்போது நீ அப்படியே சாப்பிட்டு கூடாது நாக்கு கடியில் வைக்கிறக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று கொடுக்குறேன் அதை வச்சிங்கன்னா வாமிட் வராது அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே டாக்டர் எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது வயிறு கூட வலிக்குது டாக்டர் ஆனால் வாமிட் மட்டும் இன்னும் வரல எனக்கும் ஒரு வேலை ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா டாக்டர் ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா கண்டிப்பாக வாமிட் வந்திருக்குமா அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது ஃபீவருக்கு மட்டும் மெடிசன் கொடுக்க சொல்றேன் டாக்டர் நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு டாக்டர் நாங்கள் டூர் முடிஞ்சு இப்போ தான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போக போகிறோம் கண்டிப்பாக நாளைக்கு

அவ்ளோதான் அவ்வளோதான் வெரி குட் வெரி குட் அசையாமல் இருந்தீங்கன்னா தான் மருந்து உள்ளே போகும் நோ 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 அசையக்கூடாதுமா முடிச்சது முடிச்சது அவ்வளோதான் வெரி மா டாக்டர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது டாக்டர் தாங்க முடியல டாக்டர் இட்ஸ் ஓகே ஈஸி ஊசி போட்ட இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க சிஸ்டர் ஓகே அடுத்தது ரோஸ்க்கும் ஹண்ட்ரட் எம்எல் போட்டிங்கன்னா போதும் டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன்னா சுத்தமாக பயமே டாக்டர் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாவ் ரோஸ் நல்லா கோஆப்ரேட் பண்றாலே வெரி குட் இந்த மாதிரி எல்லாரும் அசையாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக போட்டு முடிச்சிருவோம் உங்களுக்கும் வலிக்காது என்ன சின் போட்டுக்கலாமா டாக்டர் எனக்கு காய்ச்சலே இல்ல ஐயோ டாக்டர் என்னது இது மாட்டு ஊசி மாதிரி இவ்ளோ பெருசா இருக்கு இதையா எனக்கு போட போறீங்க பெரியமா எல்லாம் உங்களால தான் பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு பாருங்க டே சிந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருடா வயிறு வேல வலிக்குதுங்கற டாக்டர் வேற ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க டைவ் செஞ்சு கொஞ்சம் அசையாம இருடா வெரி குட் சிந்து ஊசி போடும்போது அசஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல மாத்தி குத்திட்டோம்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் வெரி குட் அவ்ளோதான் அவ்ளோதான் ஐயோ அம்மா ஐயோ அம்மா வலிக்குது 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 விட்டுருங்க டாக்டர் டாக்டர் வலிக்குது தாங்க முடியல அப்படினா இந்த மாதிரி வெளியில போறப்பவெல்லாம் பாக்குறதே எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது ஓகே பண்டி அண்ட் நான்சிக்கு வந்து ஃபீவர் மட்டும் தானே இருக்கு அவங்களுக்கும் சின்ன இன்ஜெக்ஷன்ல வந்து ஹண்ட்ரட் எம்எல் போட்டீங்கன்னா போதுமா எங்கிட்ட கொடுங்க நானே போடுறேன் ஐயோ அம்மா அங்க நேற்று மழையில் நினைஞ்சதுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் இனிமேல் நான் இதுக்கு மேலே மழையில் நனையவே உங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் நான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க தான் சரியாகும் இல்லாட்டி இது சரியாகறதுக்கு 1 வீக்குக்கு மேல் ஆகும் அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் பரவாயில்லை டாக்டர் போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு லீவ் போட்டா மேம் திட்டுவாங்க அதனால ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது டாக்டர் போடு போடு டாக்டர் ஏன் டாக்டர் இவ்ளோ பேர்த்துக்கு ஒன்னா ஃபீவர் வந்திருக்கே ஏதாவது ब्लड டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா இவங்க எல்லோரும் டூர் போயிருக்காங்க இல்லையா அதனால் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும் நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி எதுவும் தெரியல கண்டிப்பாக டூ த்ரீ டேஸில் ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் சப்போஸ் க்யூர் ஆகலைன்னா அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வாங்க அப்புறம் இந்த சின்ட்டு இருக்கான் இல்லையா அவனுக்கு இன்னிக்குள்ளே இந்த ஃபுட் பாய்சன் வாமிட்டிங் சரியாகணும் அப்படி நிற்கலைன்னா ஈவினிங் கண்டிப்பாக என்னோட கிளினிக் கூட்டிகிட்டு வாங்க ஓகே ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஃபுட் வேணாலும் கொடுத்துக்கலாம் டெம்பரேச்சர் ஆக ஆரம்பிக்கும் என்ன கிட்ஸ் மெடிசன் எல்லோரும் கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் அப்போ தான் நாளைக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு போக முடியும் ஓகே